இல்ல அவர் வந்து அப்படி பேசுறார், அவ்வளவு நேரம் அவர் பேசுறாரு. மேம் போய் சொல்ல சொல்லிருக்கோங்க. எனக்கு இன்டர்வியூ சாதாரணமான இன்டர்வியூ எல்லாருக்குமே வந்து இன்னுமே கூடமா பொதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உதாரணம் அஸ்ட்ரானமி இளம்பருதி இளம்பருதி அப்படின்னு அந்த அந்த எக்ஸாம் எனக்கும் ஒரு தைரியம் தைரியம் நிறைய தைரியத்தை பத்தி ஏன்னா வைரம் பாய்ந்த மனசு அப்படின்னு தைரியத்தை பத்தி சொல்லுவாங்க.
தைரியத்தை பத்தி ஒரு ரெண்டு விஷயம் நான் சொல்லணும். அதுல ஒண்ணு வந்து சிறுகதை, இன்னொன்னு வந்து ஒரு பொன்மொழி. பொன்மொழிய ஃபர்ஸ்ட் சொல்லலாமா சிறுகதை ஃபர்ஸ்ட் சொல்லலாமான்னு சேட்ல யாரும் போடலாம், அதனால சிறுகதை அழைப்போம். சிறுகதை யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா கதையோட தலைப்பு வந்து தைரியம் தான். அதுல என்ன சொல்லியிருந்ததுன்னா, பொருளை ஒரு வயசானது இருக்காரு, அவர் வந்து டெய்லி வாக்கிங் போவார். டெய்லி வாக்கிங் போகும்போது பீச்ல வந்து அவரு ஒரு பெரிய ஆதார பாக்கணும் ஆளை பார்க்கணும், அவர் இங்கிலீஷ் காரர். சரி, அவரு இவரு கொஞ்சம் எதுக்குனாலும் கொஞ்சம் பயப்படுற டைப்பு, அதனால அவருக்கு பேசலாம ஆனாலும் பேசுறாரு. ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. நீங்க வந்து ஆல்ரெடி இப்படிங்களுக்கு நல்ல வலிமையா இருக்கீங்க, பயமே வந்து தேவைப்படுறாங்க. தைரியம், பயம் தானே, பயம் இல்லாத இருக்கிறது தான் தைரியம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க பயத்தையும் போக்குற விஷயமாக, ஏன்னா பயம் எதுக்கு எடுத்தாலும் பயம் தனாலி கதையில வரும் இல்லையா, பத்துல இதுக்கும் பயம் அதுக்கும் பயம், பரீட்சை எழுத பயம், கிளாஸ் அட்டன் பண்ண பயம், கேள்வி கேட்க பயம், சாட்ல போட பயம், பிரின்சிபல் இருந்தாங்கன்னா வேற எதுவும் கருத்து தெரிவிக்க பயம், வகுப்பு ஆர்கனைஸ் பண்ண பயம் அப்படி நிறைய வச்சுக்கலாம். எனிவே, சோ இப்போ அந்த பயம் இடத்துல வந்து அவரு ஒன் ஆஃப் கேட்கிற நீங்களும் பயத்துல இருந்தாரு இல்லன்னு எனக்கு பயம் வந்தது. எப்ப அந்த பயம் வந்ததுன்னா, அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்காக போயிட்டேன். போகும்போது பிரிஞ்சு தனியா போயிட்டாரு. முன்னாடி பழைய கதையில ராஜாக்கள் அந்த மாதிரி காண போட்டேன், இவர் காண போயிட்டாரு, அவர் கையில கண் வச்சிருக்காரு. இருந்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி மழை காடு குளிர் இருக்கு, சாப்பாடு எதுவும் இல்லை. 12:30 ஒரு வீட்டு பக்கமா போறாரு, நடு காட்டுல ஒரு வீடு. அந்த வீடு, சரி இந்த வீட்டுக்கு போய் நம்ம உதவி கேட்கலாம்னா நைட்டா இருக்கு, ஒரு சத்தம் உள்ளடி பாய்ந்து இறந்து கிடக்கு. அதுல கதவு பராண்டிட்டு அப்பவே வந்து நாய் சத்தம் போட்ட மாதிரி தான் இருந்தது. பட் இந்த மாதிரியான ஒரு தெரிய வந்து பயம்ன்றது வந்து மனசுலதான் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்க. ஆக மொத்தம் நமக்கான பயங்களுக்கான விடைகள் எல்லாமே வந்து நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய பிரமைகள் தான் இருக்கு அப்படின்றதுதான் இந்த பயத்தினுடைய ஆணிவர். பயத்தினுடைய ஆணிவு மனசுல இருக்கு. பயிரம் பாய்ந்த மனசு அப்படின்னா நிச்சயமா வலிமையான மனசு எப்போ வரும் அப்படின்னா, அச்சம் இல்லாத மனமாக இருக்கு. அச்சம் இல்லாத மனம்னா ஒரு பரீட்சைக்கு பார்க்கக்கூடிய ஒரு துணிச்சலை கொடுக்கக்கூடிய மனமாக அது இருக்க வேண்டும். அப்படியானால் இப்போ நான் சொன்ன ரெண்டு விஷயங்கள், தைரியம் பயம் எடுத்துட்டு பயம் இல்லாம பயம் இல்லாத இருக்கிறதுக்கு வந்து பயத்தை வந்து எங்க வச்சுட்டாங்க அப்படின்றத பார்க்கணும். பயம் மனசுலதான் இருக்கு அப்படின்றது தெளிவாக்கு. இந்த புதுமை புத்தரோட கதை இருக்கு, புதுமை புத்தரோட சிறுகதைகளை நீங்க அருண் கூட நான் பேசிட்டு போது சென்ற சந்தர்ப்பத்துல புத்தகத்துல சந்திக்கலாம். அவர் வந்து கவிஞர் கண்ணதாசனுடைய புத்தகங்கள் எல்லாம் தேடி எடுத்து படிச்சுட்டு இருந்தார். அப்பதான் நான் சொன்ன பாட்டை எனக்கே மறுபடியும் ஞாபகம் வந்து, சாகவே தமிழ் படித்து சாக வேண்டும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவருக்கு தமிழ் இலக்கியங்களை படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுவும் கண்ணதாசனுடைய புத்தகங்களை இப்ப படிச்சு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வத்தோடு இருக்கிற இளைஞரை வந்து உண்மையிலே இந்த வகுப்பு இந்த சந்திப்பு மூலமாக அறிமுகப்படுத்துவதில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவரு சில பாயிண்ட் சொன்னாரு தைரியத்தை பத்தி சொல்லும்போது, தைரியத்துல இருந்து இங்க வந்தாங்க. அதுக்கு அடுத்து நம்ம நான் சொன்னதாக சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து ஒரு கொட்டேஷன். அந்த கொட்டேஷன் என்ன அப்படின்னா, கரேஜ் அண்ட் கிளாரிட்டி ஆஃப் தாட், அதாவது தைரியம் இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு. ஒன்னு வந்து ஃபாதர், ஒன்னு வந்து மதர், ஒன்னு வந்து சைல்டு அப்படின்னு. ஆக அந்த மதம் எது சைல்டு எது அப்படின்றத நம்ம யோசிச்சு கண்டுபிடிக்கணும். கரேஜ்ல இருந்து கிளாரிட்டி ஆஃப் தாட் வருதா, கிளாரிட்டி ஆஃப் தாட்ல இருந்து கரேஜ் வருதா அப்படின்னு கேக்குறேன். நீங்க யோசிச்சு, அதாவது தெளிவான சிந்தனை இருந்தா தைரியம் வருமா, அல்லது தைரியம் இருந்தா தெளிவான சிந்தனை வருமா அப்படின்ட்டு. இதற்கான பதில வந்து நசீம் நிக்கோலஸ் தலார் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் எழுதியிருந்தாரு, கரேஜ் இஸ் தி மதர் ஆஃப் கிளாரிட்டி ஆஃப் தாட், இட் இஸ் நாட் தி அதர் வே அரவுண்ட் அப்படின்ட்டு.
இப்போ இதுக்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொன்னோம்னா புரியும். அந்த எடுத்துக்காட்டை வந்து அருணுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்புறமா இந்த மைண்ட்ல அவருடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்புறமா நான் சொல்லலாம். அருண் இஸ் இட் ஓகே? எக்ஸாம் சார்ஜ் வந்து பல சார் ரீட் பண்றோம் நேச்சுரலாவே வந்து ஒரு ரீடிங் ஆஸ்பெக்ட் நிறைய வந்து படிக்கிறோம் நம்ம ஓன் இன்ட்ரெஸ்டுக்காக ஓன் இன்ட்ரெஸ்டுக்காக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க அந்த ஈடுபாடு மொபைல்லே வாட்ஸ்அப்ல எல்லாருமே அப்படி இருக்கும்போது படிக்கிறோம் படிக்கிறதுனால அதன் மூலமா வந்து ரெண்டுமே வந்து அந்த ஒரே பர்பஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ற டைம் லைப்ரரிய எனக்கு கல்கத்தா பக்கத்துல 205 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு.
இது மாதிரி தகவல் கிடைக்கும் போது எப்படி மனசு இருக்கும் அப்படின்றது அருள் நல்லா புரிஞ்சுக்கணும். எனிவே நம்ம வந்து எதுக்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று ஒரு அப்பதான் வைரம் பாய்ந்த மனது இருந்ததுனால தான் நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்க முடியும். எப்படி நம்ம தயார்படுத்திக் கொண்டு வாழ்க்கைக்கு தயார்படுத்தி கொண்டால் தேர்வுக்கு என்ன மற்ற விஷயங்களுக்கு அனைத்துக்குமே நாம் தயார் முடியும். அந்த வகையில பார்த்தீர்கள் என்னன்னா பயம் வாய்ந்த மனது இருப்பதற்கு நாம் வந்து ஓய்வாக இருந்தால் போதும். ஓய்வாக இருந்தா எப்படிங்க அப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஆச்சரியப்படுறோம் அப்படின்ட்டு ஒரு பொன்மொழி சொல்றேன். இந்த பொன்மொழி எனக்கு சொன்னவங்க வந்து திரு எஸ் கே பிரபாகர் சார் ஹோம் செக்ரட்டரியா இருக்காங்க. அப்ப நான் சப் கலெக்டரா இருந்தேன். அப்போ ஒரு கொசுல சப் கலெக்டர் வந்து சார் வந்திருந்தாங்க. அப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தையை சொன்னாங்க. 17 வருஷமா அது ஞாபகம் வச்சிருக்கேன். என்ன சொன்னாங்கன்னா சாவித்வாரத்தில் இருக்கின்ற சாவியை போல ஓய்வாக இருக்கும். ஒரு சாவித்வாரம் இருக்கு. சாவித்வாரத்துல தீயை வச்சோம்னா பைக் இருக்கு. பைக்ல தீ அப்படியே வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க ஸ்டார்ட் பண்ணா எப்ப ஸ்டார்ட் ஆகுதோ உடனே நம்மளால வந்து செயல இறங்க முடியும். அந்த மாதிரியான ஒரு மனப்பாங்கோட நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு ஸ்கவுட் அப்படின்னு சொல்லி இந்த நம்ம பள்ளி அளவுல இருப்போம். அதாவது என்சிசி இருக்கு, ஸ்கவுட் இருக்கு, ஸ்கவுட் பேட் அண்ட் பவுல் ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து பி ரெடி, எப்பவுமே ரெடியாக இரு அப்படின்றது தான் அவங்களுடைய மோட்டோவா வச்சிருப்பாங்க. ஸோ தேர்ஃபோர் நம்ம வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களுக்கு சரியான ரியாக்ஷன் நம்ம கொடுக்கணும்னா நம்ம எப்பவுமே தயாராக இருக்கிறது. ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா தயாரான மனது வச்சு வைரம் பாய்ந்த மனதாக இருக்கும். இப்போ அது வந்து நூலகங்களை பத்தி சொல்லியிருக்காரு. நூலகங்களை பத்தி எவ்வளவு நேரம் பேசினாலும் தரும். இப்போ நீங்க இந்த உரையை வந்து பாட்னி படிக்கிறவங்களுக்காக உரையாடுறோம் தெரிஞ்சவுடனே நான் வந்து நேற்றைக்கு நூலகம் சென்றிருந்தேன். 5வது மாடியில அண்ணா செகண்டரி லைப்ரரியில பாட்னி பிரிவு இருக்கு, பயாலஜி. அந்த பாட்னி அதுல நான் போய் படிச்ச விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ்ல C4 crops அப்படின்னு ஒண்ணு இருக்கு, C3 crops ஒண்ணு இருக்கு. ஸோ அருண் ஐ வில் கண்டினியூ அஜய் கால். லைப்ரரியில வந்து நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் அது வந்து நம்ம இந்த புக்கு தான் படிக்கணும் இருந்தாலே வந்து ஏதாவது ஒரு நண்பரோட லைப்ரரி போயிட்டு மாணவர்களா இருக்க உங்களுக்கு அப்புறமும் பாஸ் பண்ணி வந்தாலும் முக்கியமா7 3 அப்படின்னு சொன்னாங்க மகிழ்ச்சி தான். பாட்னில எங்களோட பாட்னி மாஸ்டர் ஞாபகம், அவர் பேர் வந்து திரு பாஸ்கரன் சார். இப்பவும் அவரோட தொடர்பு இருக்கோம், சமீபத்துல பேசினேன். அவர் ஓய்வு பணி ஓய்வு பயணத்தில் இருக்க
எனக்கு வந்து வகுப்பு ஆசிரியர். சோ அவங்க வந்து 12வது வகுப்பு நான் வரும்பொழுது அவங்க வந்து அந்த எக்ஸாம் நடக்கு இல்லையா, பாட்னி எக்ஸாம் நடக்கும் போது ஒரு புக் வச்சுப்பாங்க. அந்த நீங்க அதுவும் நீங்க வந்து பாட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல பயாலஜி எடுத்துக்கலாம், பாட்னி பார்க்கல. சோ இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாம் பாட்னி படிக்கிறாங்க. சோ என்ன சொல்றது, நான் இன்ஜினியர்ஸ் பியூர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து ஃபார் பாட்னா ஒண்ணு இருக்கு, வாழைப்பூ இருக்கு ஏய் வாழைப்பூ இருக்கு நீ எனக்கு அப்படின்னாங்க. டீச்சர் இது பரீட்சைக்காக கொண்டு வந்திருக்கேன், பட் ஆனா உங்களுக்கு கொடுக்குறேன் நானு, ஆனா நீங்க வந்து எனக்கு வாழைப்பூ புரியவே இல்லை எனக்கும் தரணும் அப்படின்னேன். டீச்சர் வந்து தரேன்னு சொல்லி வாங்கிட்டாங்க, இன்னும் வாழைப்பூ புரியல கிடைக்கல, நான் தான் போகாம இருக்கேன். அவங்களோட ஊர் பேர் வந்து செலக்டாச்சு, சுத்தாம்பேட்டை பக்கத்துல இருக்கு. எனக்கு வந்து 10th கிளாஸ் டீச்சர் தான் மரணப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் நான் நிறைய குரூப் பண்ணுவேன். அப்போ அந்த டீச்சர் அந்த அப்போலாம் ஆட்டோகிராஃப் படம் இல்ல, அது மாதிரி நீங்களும் அந்த காலகட்டத்தை தாண்டப்போல செல்ஃபி எடுத்து ஸ்கூலு விட்டு போகிறதுக்கு ஆரம்பிச்சு ஆட்டோகிராஃப் வாங்குறாங்களாம் தெரியாது, பட் நாங்க வாங்குவோம். அதுல வந்து பல்வேறு விதமான ஆல்பமிஸ்ட் எழுதுவாங்க, வானமே எழுதுவாங்க, திருக்குறள் எழுதுவாங்க. எங்க டீச்சர் எனக்கு எழுதுறாங்க, ஹெல்த் இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட், வென் ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட், when character is lost, everything is lost. அதுதான் லாஸ்ட் கிட்ட வந்து அதுக்கப்புறம் இப்போ வந்து வருஷம் வருஷம் ஆசிரியர் கிட்ட நீங்க படிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் நீங்க தாளங்கள்ல வந்து எங்க பாஸ்கரன் சார் மாதிரியும் எங்க சங்கல் அட்மிஸ் மாதிரியும் வகுப்பு எடுப்பீங்க, நிறைய மாணவர்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க அருண் சொல்ற மாதிரி நிறைய சிவில் சர்வீஸ் படிக்கிறதுக்கு 15 பேர் ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்னு சித்ரா மேடம் சொன்னாங்க. அந்த 15 பேர் இது வந்து எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா இதே மாதிரியான ஒரு வகுப்பு. இப்ப வந்து நம்ம ஆன்லைன்ல பேசிட்டு இருக்கோம், உங்களை 2 வகுப்பு தெரியுது, மிச்ச பேர் வந்து ஆன்லைன்ல இணைஞ்சிருக்கீங்க, முகங்களை பார்க்க முடியல. பட் எனிவே அருணோட முகம் தெரியுது. வை ஃபேஷியல் கான்டாக்ட் ஆர் ஐ கான்டாக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு சைக்காலஜியில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் பத்தி விளையாடும் எஸ் ராமச்சந்திரன் அப்படின்ற ஒரு நியூரோலஜிஸ்ட் தமிழ்நாட்டுக்காரர், அமெரிக்கா கொடிக்கட்டி பார்க்கிறாரு. அவருடைய ரீச் லெக்சர் அப்படின்றது அவைலபிளா இருக்கு, எமர்ஜிங் மைண்ட் அப்படின்றது அவருடைய புத்தகம். அந்த புத்தகத்துல ஃபேஸ் வந்து கண் தெரியாதவங்களுக்கு கூட ஃபேஷியல் ரியாக்ஷனை ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக மொத்தம் முகம் பார்க்காமே நம்மளால வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கான முயற்சி கற்பனையிலே எடுத்துட்டு நம்ம செய்திருக்கோம். எனிவே நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா வாழ்க்கையில இருந்து அதுக்கப்புறமா நூலகத்துக்கு போறதை பற்றியும் தொடர்ந்து படிக்கிறதை பற்றியும், 15 பேர் மட்டும் இல்லை மீத இருக்கிறவங்களும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னொரு அனெக்டோட், எங்களோட கல்லூரியில இந்த மாதிரி ஒரு லெக்சர் நடந்த காலம் வந்து 95 நான் வந்து செகண்ட் இயர் படிக்கிறேன். அப்போ வந்து 93 நான் ஜாயின் பண்ணுவோம், 93 பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கால்நடை மருத்துவ கல்லூரி நாமக்கல். அங்கிருந்து வெள்ளாளர் கல்லூரியை தாண்டிதான் நம்ம திருச்செங்கோடு நான் பல்லடத்துல இருந்து போகும்போது அந்த வழியா போவோம், திண்டல் அங்கெல்லாம் ஒரு கல்லூரி இருக்குன்னு நினைக்கிறேன். எனவே அதை தாண்டி போகும்போது அந்த 1995 இந்த மாதிரி லெக்சருக்கு எங்களோட வகுப்பு லெக்சர்களால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி எங்களோட மீட்டிங் ஹாலில் வந்து பேச வந்தவர் வந்து திரு உதயச்சந்திரன் சார் அவர்கள். அவர் வந்து நீங்க வந்து மாபெரும் சபைதனை அப்படின்ற புத்தகத்துக்கான களம் அப்படின்ற இலக்கிய அமைப்பு வந்து திருச்சியில ஒரு
நூல் அறிமுகம் மற்றும் பாராட்டுகளாக வந்து வச்சுட்டாங்க. அதுல வந்து சில பாலகிருஷ்ணன் சார், ஈயாப்பா, தமிழ்ல ஐஎஸ் எழுதிய தேவான முதல் அதிகாரி அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்ற செய்தியை புசுராக சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அந்த வகுப்புல வந்து என்ன நடந்தது, அவர் வந்து ஒரு அற்புதமான உரை கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க வந்து நண்பர்கள் சில பேர் வந்து சிவில் சர்வீஸ் படிக்கலாம்னு ஆர்வத்தோடு இருப்பாங்க. எங்க கல்லூரியில சாயந்தர நேரங்கள்ல ஒரு கியூசில் நடத்துவோம், அதுக்கு பரிசு கொடுப்பாங்க மாதிரி போய்கிட்டு இருந்தது. ஒரு சீரியஸா தயாரிக்க ஆரம்பிக்காத காலகட்டம் வச்சுக்கலாமே. அப்படி இருக்கும்போது திரு உதயச்சந்திரன் சார் வந்து ஒரு உரையாடுவதற்காக அழைத்து வந்தோம். அது தமிழ் மன்றம் வந்து பேச வச்சோம். சார் வந்து மிக சிறப்பாக பேசினாங்க, நிறைய விரிவுரைகள் வழங்கினாங்க. நான் வந்து 39வது ரேங்க் எடுத்துட்டேன். இந்த கூட்டத்துல இருக்கிற யாராவது இல்ல நிறைய பேர் என்னோட அதிகமான ரேங்க் வாங்கி சர்வீஸ் பெறுவதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாரு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது அருண் சொன்னாரு, உங்களோட ஸ்பீச் வந்து நான் இளம்பிருதி ஐஏஎஸ் அவரை பத்தி அவருடைய அஸ்ட்ரானமி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இன்டர்வியூ பத்தி சொன்னதை கேட்டார் சார் அப்படின்னு. அது எனக்கு தெரியாது, ஆனா அவரு உதயச்சந்திரன் சார் சொன்னதும் அவருக்கு தெரியாது, எனக்கு சொல்லியிருக்காரு அப்போ. அதுக்கப்புறமா வந்து நான் படிச்சு 8 வருஷம் கழிச்சு 2003 வந்து ஐஏஎஸ் ஆகி அப்போ சாருடைய மொபைல் நம்பர் வாங்கி சார் வந்து டி இன்கோ சர்வில் வந்து எம்டியா இருந்தாங்க குன்னூர்ல. அப்போ ஃபோன் பண்ணி பேசி சார் உங்களுடைய முறைக்கு அப்புறமா படிக்க ஆரம்பிச்சு நான் இப்போ ஐஏஎஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். அன்று முதல் இன்று வரை ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக சார் வந்து செயல்பட்டு வருகிறார். அந்த அவரை வந்து கொண்டு நாம் வந்து சிந்திப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் பணியினை புரிந்து கொள்வதற்கும் கால சூழ்நிலையை அறிந்து கொள்வதற்கும் மிகவும் வழிகாட்டுதல் உத்வேகமாகவும் உதவியாக இருந்து வருகிறது என்பதனை இந்த கட்டத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அந்த 15 பேர் இருந்தாங்க இல்லையா அப்போ ஐஏஎஸ் படிக்கணும்னு இருந்த லிஸ்ட்ல நான் இல்லை, நான் பெருசாக அந்த கேள்வியும் கேட்டுக்கல. பட் இருந்தாலும் இன்றைக்கும் அதை நினைச்சு பயன் பெறுகிற அளவுல அவருடைய உரை இருந்தது. தமிழ்ல கையெழுத்து போட்டு தமிழ் மேல் இருக்கின்ற பற்று காரணமாக நம்ம தமிழ்ல கையெழுத்து போட்டு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சார் சொன்னாங்க. அப்போவே வந்து தமிழ்ல கையொப்பத்தை தொடங்கும் மிகச்சிறந்த கருத்துக்களை வந்து நம்ம வந்து எதிர்பாராத சமயங்களை கிடைக்கும் பொழுது அதை அதிலிருந்து பெறுகின்ற சிந்தனை நமக்கு நன்மை விளைவிக்கும் என்கின்ற நம்பிக்கையே இந்த கட்டத்துல உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருண் எதுவும் ஸ்டார்ட் பண்ணி போறீங்களா? தேங்க்யூ சார். அதாவது அதான் இந்த மாதிரி ஏன் வந்து உபதவம் வாழ்க்கை வந்து சார் சொன்ன அதனால வந்து ரொம்ப கவனத்தோட கேட்கணும். வழிகாட்டியாகவும் அதே மாதிரி உங்க எல்லாருமே பல பேரும் அதுக்கப்புறம்
இந்த மாதிரி வந்து ஒரு சில எனக்கு முதல்ல அதாவது முதல் படிதான் வந்து அந்த முதல் படி வந்து நாங்க சொல்றது அந்த நம்பிக்கை வந்து இங்க வந்து வளரும் அது வந்து நம்ம காதுல எப்பவுமே வந்து விஷயம் ஓபன் அவுட் சைடு எக்ஸ்பீரியன்ஸ் அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே ஜகத்துடோடலாம் எதிர்த்திருந்த போதும் அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வாழை அச்சம் என்பது இல்லையே நஞ்சையிலே வாயிலே நன்கு ரூட்டும் போதும் அச்சம் என்பது இல்லையே அப்படின்ட்டு மகாகவி பாரதியார் பாடிக்கிட்ட பட்சம் நல்ல ஒரு மன தெளிவு நம்ம இடத்துல இருந்ததுன்னா ஒரு வைரம் பாய்ந்த மனசு இருந்ததுன்னா அச்சம் நிச்சயமா இருக்க போகல அச்சம்
இல்லாத தைரியம் நிறைந்த மனதில் சோ ஒரு விஷயத்த வந்து நம்ம செய்யறது ஃபர்ஸ்டா இல்ல அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆற்றல் உடையவர்களாக மாறு தைரியம் உடையவர்களாக இருந்தால் வருமா அப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு முக்கால் மூன்று வரையிலும் போராட்டம் கிட்டத்தட்ட 3 மணி வரைக்கும் வந்துட்டோம். ஐ திங்க் நம்ம வந்து இது ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்து இது இருக்கிற நேரத்தை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இணைப்புல இருக்கின்ற பேராசிரியை அல்லது ஒருங்கிணைப்பாளர் அவங்க எதுவும் சொல்ல வருவீங்களா இல்ல இதே இதே இரண்டு தரப்புல இருந்து டிசிஷன் ஆக போகணும் என்னுடைய என்னால அப்புறம் பிஜி பண்ணாலும் இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வந்து ஏன்னா பாட்னி இருக்கும் போது எஃபோர்ட் வர்க்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு சோ இருக்கிறப்ப அதுவும் மேனேஜ் பண்ணிக்கலாம். நீங்க பாட்னி எடுத்து ஐஏஎஸ் ஆன யாராவது பாத்துருக்கீங்களா? எஸ் சார். அப்ப யாரு சார்? என்னால ஒரு அந்த உணர்வு இருக்க அது வந்து வார்த்தைகள்ல வர்ணிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருந்தா மிகச்சிறப்பா இருக்கணும்ல. உங்களோட பேசி பழகி உங்களோட புத்தகங்களை படித்துக்கிட்டு உங்களோட சினிமா வந்து உங்களோட நாமக்கல் வந்து காலை வரைக்கும் நடந்து வந்து அப்புறம் சில நேரம் அவர் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார். பவுல்ட்ரி சயின்ஸ் படிச்சாரு எம்பிஎஸ் நியூட்ரிஷன். அவர் ஒரு 300 கோழிக்குட்டிகளை வளர்க்கணும், அதுக்கான உணவு தீவனம் எல்லாம் போடணும். அந்த தீவனத்துல சில மருந்துகள் கலந்து அந்த மருந்து வந்து அந்த கோழிக்குட்டிகளுக்கு எவ்வளவு நியூட்ரிஷன் கொடுத்து அப்படிங்கிற ஆராய்ச்சி எல்லாம் செய்யறது. அதுல பிளட் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். அப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு நைட் எல்லாம் போயிட்டு அப்படி நடந்து போய் அதுல போயிட்டு பிளட் டெஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் அந்த தீவனம் இருக்கு அதை எடுத்து போய் ஜெல்டால டெஸ்ட் இருக்கு அதை போட்டோம்னா ப்ரோட்டீன் எவ்வளவு இருக்கு எவ்வளவு ஃபேட் இருக்கு அதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு 26 hours 32 hours அது வந்து வாழணும். அப்போ அதுல இருந்து வர பேப்பர் எல்லாம் டிசால்வ் ஆகி அந்த மெட்டீரியல் எல்லாம் கிடைக்கும். இதுக்கு வந்து மறுபடியும் நாம வந்து ஒரு 26 hours இந்த மாதிரியான சொற்கள் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு கொஞ்சம் பலனுள்ளதாக இருக்கும். இருந்தாலும் நாங்க இணையதளை வழியா பாட்னி படிக்காத வேற ஒரு சப்ஜெக்ட் படிச்ச எனக்கு ஜோனஜே சொன்னேன், அவர் இன்ஜினியர், அவர் பாட்னி 12th இருந்தே அவர் டெஸ்ட் பண்ணல இனிமே. பட் ஒவ்வொருத்தருடைய பாதை வித்தியாசமானதா இருக்கு.
அருண் வந்து சொன்னாரு சார், நம்ம வந்து திட்டமிட்டு மிகச்சரியாக இலக்கை அடையாளம் வச்சு அதை நோக்கி சென்று வெற்றி அடைவது இது ஒரு மெத்தட், இப்படிதான் நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அருமையா ஒத்துப்பாரு. அப்படி இல்லை பல்வேறு சூழ்நிலைகள்ல நம்ம உலகில் நடக்கின்ற விஷயங்கள் வந்து ஆயிரக்கணக்கான ஃபேக்டர்ஸ் இருக்கு, அந்த ஆயிரக்கணக்கான ஃபேக்டர்ஸும் அமைஞ்சு ஒரே சூழ்நிலையில வரும்போது நம்ம இப்ப தேர்வு வெற்றி தேர்வில் தோல்வி இந்த மாதிரியான விஷயங்கள் அமையுது. அது எத்தனாவது அட்டம்ப்ட்ல வரும் அப்படின்றதும் இருக்கு. அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல வந்துட்டாரு. 22 வயசு ஐஏஎஸ் ஆகுதுன்றது மிகப்பெரிய ஒரு மரம், ஒரு வாய்ப்பு, சந்தோஷமான இதை தவிர நீங்க வேற ஏதோ இலக்கா இருக்க முடியாது. நீங்க தேர்வு எழுதுறது எனக்கு அந்த மாதிரிதான் இருக்குது. பட் ஆனா வெட்னரி காலேஜ் முடிச்சு எழுதுற போது 22 எல்லாம் தாண்டி போனாங்க. நான் கிட்டத்தட்ட 11 வருஷம் படிச்சேன். அதுக்கப்புறம் நான் எம்பிஎஸ்சி ஜாயின் பண்ணோம், அதுக்கப்புறம் வெட்னரி அசிஸ்டன்ட் சர்ஜன் தான் ஜாயின் பண்ணேன், அப்புறம் ஒர்க் பண்ணிக்கிட்டே படிச்சேன். ஸோ என்னோட அட்டம் வந்து 4 அட்டம் படிச்சேன், ஃபர்ஸ்ட் அட்டம் செகண்ட் அட்டம். கதைகள் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கேன், அந்த புத்தகங்கள்ல என்னோட கதைகள் பத்திலாம் எப்படின்னா என்னோட வாழ்வுல மேற்கொள்ளுங்கள் இருந்தது அந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு நேரடியா அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நசீம் நிக்கோலஸ் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய அனுபவங்களும் எதேச்சையா நடைபெறுகின்ற விஷயங்களை பொறுத்து அமைந்திருக்கின்றன அப்படின்னு சொல்ற ரேண்டம். ரேண்டம் திசை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்டி ஃப்ரெஜைலா இருக்கணும் அப்படின்னு அவரே ஒரு புக், அவரோட புக்கோட பேரு. இதை பத்திலாம் நான் இன்னும் தொடர்ந்து வருகின்ற செய்திகள்ல கேள்விகளுக்கு பதில் சொல்லும் பொழுது சொல்ல விருப்பப்படுறேன். இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு அவரும் ஒரு ரிப்ளை வச்சிருப்பாரு. அத வந்து நீங்க கேட்க ஆர்வமா இருப்பீங்க, அதே மாதிரி நானும் கேட்க ஆர்வமா இருக்கேன். எப்படி சார் சரியான ஒரு நம்ம வந்து நிச்சயமா வந்து நம்மளும் தெரியும் அதுலேயே முடியாத சாதனை. அருண், உங்கள்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அருண். நாம பல முறை சந்திச்சிருக்கோம், கேட்டுக்கலாம், பட் இதுதான் பொருத்தமான நேரம். பாடல்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க பாடல்கள் கேட்பதுண்டா அல்லது உங்களுக்கு பிடித்த பாடல்கள் ஏதாவது? தமிழ் பாடல்கள் நிறைய அன்னைக்கு நம்ம கண்ணதாச புக்க வெளிப்படையான விஷயம் தான். பாடல்கள் பத்தி உங்களுக்கு கேட்காம போயிடணும், பிடித்த பாடல் எது? பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல் சொல்லு, வேற நிறைய நிறைய பிடிச்ச பாடல். இந்த காலகட்டத்துல இந்த பாடல்களாக நான் படித்துக் கொண்டிருந்த காலத்துல பிடித்த பாடலாக வெற்றி நிச்சயம் அப்படின்ற படத்து அப்படிங்கிற ஒரு பாடல்கள், திரைப்பட பாடல் இருக்கு, அண்ணாமலை திரைப்படத்தில் இருக்கு. வெற்றி நிச்சயம் இதுவே சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம், என்னை மதித்தால் என்னுயி தந்து காப்பே, என்னை எதிர்த்தால் ரெண்டினில் ஒன்று பார்ப்பே, அடே நண்பான் சவால் வேண்டாம் வேறு பல்லம் இல்லாமல் என்ன சந்தோஷம், பாடமே தாழலாம் தாழ்வதில் தன்மானம், ரத்தம் வேதையும் எனது ராஜாங்கமே. இந்த மாதிரி அந்த பாடல்கள் இருக்கிற வரிகள் வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம இப்போ நம்ம பாடத்தை நம்ம வகுப்புல டிஸ்கஸ் இந்த வைரம் வாய்ந்த மனது மனது அப்படின்ற தலைப்புல எப்படி ஆரம்பிச்சோம், ஃபர்ஸ்ட் வந்து தைரியம், அப்புறம் நம்பிக்கை, அப்புறம் நூலகம், அப்புறம் தொடர் கவனம், அப்புறம் விருப்ப பாடத்திட்ட தேர்வு, அதுக்கப்புறம் திட்டமிடல், தொடர் முயற்சி, ஒரு விசுவலைசேஷன், எதிர்காலத்துல எப்படி நம்ம அமைக்கணும்
நம்ம குறிக்கோள் வந்து இப்படி இருக்கணும், நம்மளோட தேர்வு இந்த பாதையில போகணும் அப்படின்னு வகுத்து செல்கிறோம், சென்று வெற்றி அடையணும் அப்படின்ற வகையில நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய பாதை வந்து ஒரு சீரான எளிதான ஒரு அருமையான பாதையாக அருணுடைய பாதை மாதிரி அமையும் அப்படின்ற ஆர்வம் இருந்தாலும் கூட பல சமயங்கள்ல ஆனந்த்குமாரோட பாதை மாதிரி ஆயிடுது. சோ அது வந்து எங்கே செல்லும் இந்த பாதை யாரும் அறிவார் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைக்கு அருண் ஃபர்ஸ்ட் டெம்ப்ல வரும்போது வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் நான் கார்மே மருத்துவராக கிளினிக் போட்டோம், பிலிம்ஸ்ல ஃபெயிலாக ஃபர்ஸ்ட் பிலிம்ஸ் பாஸ் பண்ணி அது மெயின் செய்ய முடியாமல் போயிட்டு செகண்ட் பிலிம்ஸ் ஃபெயில் ஆகி தேர்ட் பிலிம்ஸ் கதைகள் எல்லாம் மிக ஆர்வமான கதைகள். அப்பெல்லாம் படிப்பதில் அதாவது அதாவது எல்லா தவறுகளையும் நானே செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அது மாதிரி அருண் வந்து என்னுடைய அனுபவம் மற்றவர்களுடைய அனுபவத்தை எல்லாம் சரியாக பயன்படுத்தி அதை சிறப்பாக திட்டமிடுவதற்கு பயன்படுத்தியமைக்கு ரொம்ப நன்றி, பாராட்டுகளை. இது மாதிரி மாணவிகள் உங்களுடைய பணி இலக்கு வந்து எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அந்த இலக்கை நோக்கி நீ நகரும் பொழுது நாம இந்த சந்திப்புல பேசிக்கொண்ட மாதிரி தைரியம், அதுக்கப்புறம் வைரம் பாய்ந்த மனசு தைரியம் தான் முக்கியம், தைரியம். அப்புறம் கிளாரிட்டி ஆஃப் தாட், தெளிவு, தெல்ல தெளிவான, அதாவது இதுவே உலகத்து இயற்கை திருவேறு தெளியராதல் வேறு அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ செல்வம் திருமகள் அதை ஒரு இடத்துல போய் சேருது, பரபரப்பு கவர்ச்சி பெருமை புகழ் அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு இடத்துல போய் சேர்ந்தோம், தெளிய அறிவுடையாக இருக்கிறது மிக வேறுபட்ட விஷயம். இந்த இரண்டையும் நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஒரே ஆல் லிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி சென்று சேர்ந்திருக்கின்ற இடம் அதுதான் இதுல வரும் அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த வரியிலேயே வரும். இப்ப இந்த பாடலை பத்தி நான் சொல்ல வந்ததுல வந்து எங்க கொண்டு போய் சேர்க்கிறேன்னா, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எப்போ தேவைப்படுது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு கேட்கலாம். நீங்க உணர்வு சார்ந்த அறிவு வந்து வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது. வாழ்க்கையின் பல்வேறு குணங்கள் இருந்தாலும் நமக்கு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லாத பட்சத்துல பல மன அழுத்தங்களுக்கு நாம் ஆளாக வேண்டியிருக்கு. வளர்ந்து வருகின்ற நாடுகளில், இந்தியா போன்ற வேகமாக வளர்ந்து வருகின்ற நாடுகளில் மன சிதைவு மன அழுத்தம் இதற்கு ஆளாகின்றவருடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸை உயர்த்திக் கொள்வதற்கான வழிகளை பார்க்கணும். அதில் ஒன்னாவது வழி வந்து பாடல், சில வரிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சான்ற உயிர்கள் சமைப்பிட்டாய் நான் உகனே, அதாவது பெருமை வாய்ந்த உயிர்களை நீ படைத்து விட்டாய். நான் உகனை பார்த்து பிரம்மனை பார்த்து சொல்றாரு, அவரு சான்ற உயிர்கள் சமைத்து விட்டாய் நான் உகனே, சால மிகப்பெரிய சாதனை காமா இதெல்லாம் தால விசைகள் சமக்குறைக்க வல்லார்களா, ஆனாலும் நின்ற அதிசயங்கள் யாருமே தானாமுதம் படைத்த காட்சி மிக விந்தையடா, காட்டு நெடுமானம் கடல் எல்லாம் விந்தையில் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் விசை இல்லையடா, பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் விசை இல்லையடா, நாதங்கள் சேரும் நயத்தினுக்குகள் சேரும் நயத்தினுக்கு நீன நேராமோ என்று அவர் பேசியிருப்பார். அது மட்டும் பாட்டினை போல் ஆச்சரியமான விஷயம் இந்த பாரின் விசை இல்லை என்பதனால் உங்களுக்கு பல்வேறு திரையிசை பாடல்களாக இருக்கும், மகாகவியின் பாடல்களாக இருக்கும், நிலையிலே வைத்திருப்பதற்கும் வைரம் வாய்ந்த மனதாக மாற்றுவதற்கும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல்வேறு வழிகளிலே உங்களுக்கு ஊக்கம் வந்து சேரும். இப்படிப்பட்ட ஒரு உரையினை ஆற்றும்
உங்களுக்கு சில சமயங்கள்ல என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து சொன்னாரு, அவருடைய நண்பர் சொன்னாங்க, சார் பேசுறது பழந்தமிழா இருக்கு, ஆன்சியன் தமிழ் பேசுறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த குறையை நிகழ்ச்சி செய்வதற்காக சொல்லக்கூடிய பாடலில் கூட நிச்சயமாக எமோஷன் இருக்கிறது. மன அழுத்தத்துக்கு ஆளாக வேண்டிய அவசியங்களை சொல்வதற்கான செய்திகளை நம்மளுக்கு தொடர்ந்து இயங்கிக் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறது. எனவே நாம வந்து அப்டேட் ஆகி நம்ம தேவையான அளவுல எமோஷனல் இன்டெலிஜென்ஸையும் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமா, அப்பதான் நம்ம மேறு பள்ளங்களை வந்து கடந்து ஒரு நிலையான ஒரு தெளிவான பாதையிலும் மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருப்பதற்கு முயற்சி செய்யலாம். அடுத்த மாணவிகளுடைய கேள்வி, இது வந்து சிவில் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட கேள்வியா மட்டுமே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. மாணவ வந்து செலக்ட் பண்ணி இங்கதான் கேள்வி கேட்கணும், இந்த கேள்வியை போன வாரமே எழுதி கொடுத்துருக்கலாம் என்னன்னு தெரியல. பட் அப்படி இருந்தாலும் கூட ரேண்டமாக உங்களுடைய தாட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு உங்களுடைய கருத்து சுதந்திரத்தை நீங்கள் தெளிவான வரையறைகளுக்கு உட்பட்டு வெளிப்படுத்துவதற்கும் அதன் முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். சார் குட் ஆஃப்டர்நூன் சார், என்னென்ன என்ன பயிர் செய்யறாங்க? கரும்பு, ஓகே, வெரி குட். இந்த கரும்போட வெரைட்டி எல்லாம் தெரியுமாமா? உங்களுக்கு மாட்டேங்கிறேன், கரும்பு C4 கிராமா C3 கிராமா? அது C4 கிராமமா? நீங்க போட்டோ சிந்திஸ் நல்லா படிச்சிருக்கோம் கேட்டுக்கொள்கிறேன். தலைவா கரும்பு விளைச்சமா, கரும்பு கமிஷனர்மா, ஒரு மாசம் வேலை. ஆமா பிரதீக்ஷா, நீங்க உங்களோட கேள்வி கேட்கலாம் அல்லது உங்களோட கருத்து சொல்லலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்ம தாண்டிக்கலாம். இதனால உங்களுக்கு எல்லாம் படங்குள்ளதான் இருக்குதா இல்ல எப்படி டைம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது? நாங்க என்ன மீனையும் கொடுக்க போறதுல எப்படி மீன் பிடிக்கிறது அப்படின்றது பத்தியும் நாங்க எப்படி என்ன மீன் பண்றோம் அப்படின்றது பத்தி தான் சொல்ல ட்ரை பண்றோம். இப்ப நம்ம ஒரு பாட்டிஸ்டா நாங்க வந்து ஒரு சிட்டிசன்ஸ் இன்டர்வியூக்கு நம்ம போறோம் அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட் ஓரியன்டட் க்வெஸ்சன்ஸ் வந்து எந்த ரேஞ்ச் கேட்கறது இருக்கும்? அதாவது டெப்த் நாலேஜா அந்த க்வெஸ்சன்ஸ் நமக்கு கேட்பாங்களா, இல்ல வந்து ஓவரால் வியூவா தான் இருக்கும்? நான் வந்து பொலிட்டிக்கல் செக்டர் ஆப்ஷன் எடுக்கலாம்னு டிசைட் பண்ணிருக்கேன், அதனால வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறது கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு எனக்கு. அதை பத்தி எந்த ஐடியாவும் இருந்துச்சு, அதை கொஞ்சம் சொல்லுங்க. பாட்டுகள்
கொஞ்சம் டீட்டெயிலாகவே வந்து டிசைன் சார் வேணா சூப்பர் கமிஷனர் சுகர் கேட்கறது ரொம்ப ஆர்வமா இருக்கும் வந்து பாட்டனி அப்படின்னு சொல்லி பாட்டனி சார் சம்பந்தம் டீட்டெயிலாகவே டெப்த்தா வந்து கேட்கும் ஆனால் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதே மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட் வந்து கேட்கலாம் கேள்விகள் வந்து கேட்பாங்க ஏன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் சப்ஜெக்ட் மாஸ்டர்ஸ் கண்ணதாசன் சார் அவரோட பாடல்கள் வந்து ரொம்ப சார் எனக்கு பத்தாவதுக்கு வந்து தமிழ் ஆசிரியர் வந்து அந்த பாடல்கள் பாடியே வந்து அந்த பொருளை சொல்லுவாங்க சார் ஒவ்வொரு பாடல் பாடும்போது எதுவுமே கண்ணதாசன் மாதிரியே பாடுவாங்க சார் அந்த இருக்குதான் எனக்கு கண்ணதாசன் பாடம் சமீபத்துல கண்ணதாசனுடைய ஒரு பாடல் கேட்டேன் அது அருள் சொன்ன மிகச்சிறந்த பாடல் இதோ இந்த தெய்வம் நாளே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே அப்படின்ற வரத்துல மிகச்சிறந்த பாடல் வரிகள் அது இருக்கு. சோ உங்களுக்கு நன்றி. அடுத்த கேள்வி கேட்காங்க வணக்கம் சார். என்னோட பேர் வாசுகி. நான் தேர்ட் இயர்ஸ் வாக்கில படிக்கிறேன் சார். அப்பா வந்து போட்டாங்க சார். இப்ப என்னோட அவங்களுக்கான வரலாறு சமீபத்துல நேற்று படிச்சேன். மிக கம்மியான வரலாறு எஸ்டோனியா நாடு எது ஐடியா இருக்குங்களா சார்? அப்புறம் அப்ப நீங்க என்ன சொல்லுங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்றதுன்னா பழைய கேள்வித்தாள்ல வந்து நம்ம பயிற்சி எடுக்கணும். பழைய கேள்வித்தாள்ல படிக்கிறது நம்மளோட புது அடுத்து வரக்கூடிய கேள்வி எப்படி வரும் அப்படின்றத ஞாபகம் பயனுள்ளதா இருக்கும். நிறைய புத்தகங்கள் நான் எழுதிட்டேன். அருண் ஒரு புத்தகம் எழுதிட்டாரு. அருண் உங்களோட பதில் இருக்கு. முதல் முயற்சியில வெற்றி பெறுவது எப்படி அப்படி நான் பேசுகிறார்கள் பலவீனோட
பல டைப் ஆஃப் அனுபவம் பல முயற்சிகள் அதாவது அந்த அடிப்படையில் யாருமே மிஸ்டேக்கே இல்லாமதான் ஆனா வந்து சரியான இன்டர்வியூ
வண்டியில இருக்கிற சாவி மாதிரி இருக்காச்சு நீங்க கேள்விக்கு பதில் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்றீங்களா? உங்களோட ஹாபி என்ன? நீங்க வந்து உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர் யாரு? நீங்க புத்தகங்கள் பாட புத்தகங்களை தவிர வேற புத்தகங்கள் படிக்கிறது? நான் 12th தமிழ் புக்ஸ் கடைசியா படிச்சது வந்து செகண்ட் இயர் அதிகமான எழுத்தாளர்கள் படிச்சது இல்ல. யாராச்சும் என்ன சொல்லிருது நம்மை பற்றி என்பது அழகா நம்ம நம்ம பத்தி என்ன சொல்றோம் அப்படின்றது அஸ்திவா அப்படின்னு சுதி சிவம் சார் ஒரு உரையில பேசினது நீங்க சொன்னதுக்கு பொருத்தமா இருக்குது. நன்றி. இப்ப வந்து 3:30 ஆயிடுச்சு மேடம். நாம சொன்ன 1.5 hours we have reached was a very useful interaction. அது ஒன் மோர் க்வெஸ்சன் நான் போலான்னு நினைக்கிறேன். சோ குட் மார்னிங் சார். ஆ வணக்கம். ரெண்டு பேர் இருக்கீங்க நினைக்கிறேன் இந்த இடத்துல பேச தயாரா. குட் ஈவினிங் சார். ஐ அம் சங்கீதா ஃப்ரம் 3rd பாட்னி. சார் இப்போ அவர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா 12th வரைக்கும் இதுவரைமே வந்து சயின்ஸ் தான் சார் படிச்சிருந்தோம். யூபிஎஸ்சி வந்து ஃபுல்லா சோசியலா இருக்குது. எடுத்த உடனே சோசியல் படிக்கிறது கொஞ்சம் தயக்கமா இருக்கு சார். கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் சொல்லுங்க சார். So let us gather certain questions ma, then I will be able to answer. Sangeetha ammoda edhigala ilakku enna appo vandu ungalaoda enna sonna itta eluthala alladhu thirappada thirappada personality alladhu any political personality or leaders or writers or philosophers? Sir Abdul Kalam sir. Thank you so much. சங்கீதாவோட இல்லத்து 10 வருஷம் ஆயிடுச்சு சார். ஐஎஸ்எஸ் ஆபீசர். ஃபாரின் சர்வீஸ்?
வனத்துறை பணியில மிக சிறப்பான பணி முடிந்த ஏதாவது ஆபீசர் உங்களுக்கு அப்படி பார்த்து ஏதாவது இன்ஸ்பயர் ஆயிட்டீங்களா? அடுத்த வணக்கம். வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சுமா எனக்கு தெரியல, இலக்கியாவா? படிக்கிறேன். சார், அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து என்னோட இப்ப இருக்க ஐடியா வந்து எம்எஸ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம்னு இருக்கேன் சார். ஸ்டார்டிங் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு சார். அது அதாவது ஒரு டவுட் இருக்கு. நல்ல வார்த்தைகள்மா, நீங்க வந்து என்ன ஆர்ட்ஸ் நீங்க? இது வந்து ஒரு தேர்வுல வந்து நீ படிச்சா நாளைக்கு எழுதணும்னு இல்லாம நம்ம படிச்ச முழு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து தேர்வுக்கு பயன்படுத்தலாம். அதுக்கு இப்போ சார் சொன்ன மாதிரி திட்டமிடுதல் தேவைப்படுது. அதுக்கப்புறம் அந்த தேர்வு வந்து ஃபாரஸ்ட் சர்வீஸ் தேர்வு வித்தியாசமான தேர்வுன்னு நினைக்கலாம். அதுக்கான சிலபஸ் தனியா இருக்கும், அது தேர்வு தனியா அப்ளை பண்ணி நான் ஒரு தடவை எழுதிக்கலாம். ஸோ அதுக்கான தயாரிப்புகள் அந்த விளம்பரங்கள் அதுக்கு அவங்க பப்ளிஷ் பண்ணும்போது அதை பார்த்து தயாரிச்சு நீங்க வந்து அந்த தேவை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். சில பாடத்திட்டங்கள் தான் விருப்ப பாடத்திட்டங்கள் தான் அது இருக்கு. லிட்ரேச்சர் மாதிரியான விஷயங்கள் அது இல்லை இந்த வரைக்கும் நான் சொல்ல முடியும். அருண், யூ வாண்ட் டு ஆன்சர் போத் சங்கீதா அண்ட் இலக்கியா? டெஃபினட்டா சார், ரெண்டு பேரும் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல. நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் கவர்லாம் இருக்கு. சில திட்டங்கள்லாம் வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கும் சேர்த்து ஒரே எக்ஸாம் பிரிலிமினரி எக்ஸாம். பிரிலிமினரி எக்ஸாம்ல ஃபாரஸ்ட் இதில் கிளியர் பண்ணா அடுத்து வந்து சிவில் சர்வீஸ் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஃபாரஸ்ட் சர்வீஸ் நேம் கொஞ்சம் அதிகமாக சில என்ன மாதிரி கரடி தெரிஞ்சு உருவாக பறந்து இப்போதைக்கு என்ன அரசு காலேஜ்
அதாவது இந்த மாதிரி இருக்கிறதுதான் So thank you Arun, இலக்கியா உங்களோட கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். Thank you so much. Sir, another doubt is, sir. Okay. Sir, in the, நம்ம UPSC exam prepare பண்ணும்போது எந்த மாதிரி mistakes தான் நம்ம பண்ணக்கூடாது? சரி, mistake அப்படின்னா, அருண், you want to answer? Okay. Sir, mistake என்ன பண்ண மாட்டேன்னா, ஒண்ணு வந்து முன்வைத்ததால பின்வைக்கிறது அப்படி தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சில நேரங்கள்ல வந்து நம்ம தவறான முடிவுகள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை மாத்திக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதுல தப்பே இல்லை. சமீபத்துல டேனியல் காஹ்னிமேன் எழுதின திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படின்ற ஒரு புக்கை படிச்சேன். திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ, இந்த புத்தகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், படிக்க முயற்சி பண்ணலாம். அதுக்கு அடுத்து டேனியல் கில்பர்ட் அப்படின்னு ஒருத்தர் எழுதின ஸ்டம்பிளிங் ஆன் ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு. அந்த ஸ்டம்பிளிங் ஆன் ஹாப்பினஸ் அப்படின்னா என்னன்னா, சந்தோஷத்துக்கு மேல தனிக்குதான் ஓடணும், சந்தோஷத்தை தேடிமே பிடிச்சிட முடியாது அப்படின்னு சொல்றாரு. இது என்ன சந்தோஷத்துக்கு நான் கேட்ட கேள்வி வந்து என்ன மிஸ்டேக் பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. ஆனா நான் சொல்றது வந்து சந்தோஷம்னா என்ன, திருப்பிங்னா என்னன்னு சொல்றோம். ஆக்சுவலா வந்து மிஸ்டேக் அப்படி நாம இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம், நாளைக்கு வந்து கேட்காது மிஸ் இருக்காது, அதுதான் சரியானதா இருக்கும். சப்போஸ் நாம வந்து இப்ப நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம், நான் வந்து டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன், சேரணும்னு எவ்வளவு ட்ரை பண்ணேன். டுவெல்த்ல வந்து டாக்டர் ஆகும் டாக்டர் ஆகும் டாக்டர் ஆகும், இது ஒரு கதையில சொல்லுவாங்க. இந்த கும்பகர்ணன் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து ரொம்ப கடுமையான மரம் தவம் புரிஞ்சா, தவம் புரிஞ்சு சிவபெருமான மாதிரி இருக்கார். அப்ப அவர் வந்து வரம் கேட்டாலும் என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துதான் பிரச்சனை. அவர்கள்லாம் கதைகள்லாம் படிச்சது இந்த முறை வந்து தேவர்கள்லாம் சரஸ்வதி தேவிய போய் அவருடைய விரும்பிய வரம் வந்து சாகாவரம், நித்தியத்துவம், நித்தியமா எப்பவுமே நல்லா இருக்கிறோம். இவங்க சரஸ்வதி தேவியுடைய காரணமாக நித்திரைத்துவம் அப்படின்னு கேட்கிறாரு, தூங்குற மாதிரி எனக்கு படம் கொடுக்க அப்படின்ட்டு சரின்றாரு. அப்புறம் அவங்க 6 மாசம் தூங்க ஆரம்பிச்சு. இந்த மாதிரி நான் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு கடைசியில பார்த்தா என்ன டாக்டர் ஆகணும்னு சரியா வேண்டிய வெட்டினரி டாக்டர் கால, அது வந்து உங்களுக்கு மிஸ்டேக் அப்படின்னு நீங்க சொல்லலாமா, வாழ்க்கையில ஒரு பெரிய மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நினைக்கலாமான்னு தெரியல. அப்புறம் வெட்டினரி டாக்டர் ஆகி ஒருவேளை டாக்டர் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்,
அப்படியே ஒரு நரம்பியல் நிபுணராகவோ இல்ல இதய சிகிச்சை நிபுணராகவோ இருந்திருப்பேன். பட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரி இந்த கூட்டத்தில் இருந்துக்க மாட்டேன். ஸோ மிஸ்டேக்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு கட்டத்துல நினைக்கக்கூடிய விஷயங்கள் காலம் போக போக அதுவே வந்து ஒரு வரமாக மாறிடுது. இதை வந்து ஃபர்ஸ்ட் இயர் பிபிஎஸ்சியில எங்க காலேஜ்ல பேசும்போது எங்க திரு டாக்டர் குமரவேல் அப்படின்னு ஒரு ப்ரொஃபஸர் இங்கோ ஒரு சீனியர் ப்ரொஃபஸரா சொல்லலாம். அவர் வந்து ஒரு கவிதை சொன்னார். என்ன சொன்னார்னா, கால்நடை மருத்துவர்கள் கண்ணகியை நினைத்து மாதவியை மணந்தவர்கள் அப்படின்னு எம்பிபிஎஸ் ஆல் பண்ணிக்கிறாங்க, அப்போ பிபிஎஸ்சிக்கே வந்துடுறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிஸ்டேக் அப்படின்னு நீங்க எதுலையும் எடுத்துக்காம இருக்கிறதுக்கும் நீங்க என்ன தவறுதல்கள் நடந்தாலும் அது வந்து சரியான திசையில் நடக்கிறது ஆன்டி ஃப்ரெஜைலா திங்க் பண்றதுக்கும் நம்ம மைண்ட் செட்டை வந்து உருவாக்கிக்கணும், வளர்த்துக்கணும். நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாமே நடந்த போட்டு அப்ப நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எதிர்பார்ப்புகளை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அடுத்த முயற்சியை நோக்கி போறதுதான் வெற்றி அடைஞ்சிருக்கு. உங்களுக்கான பதில் நான் சொல்லக்கூடியது and you please take your decisions with confidence, change them according to their results, analyze them, think over it. If at all you want to pray for thirdu nama panna pray vishayangal adukaga adu maadhiriyana result kodukkuradha appadina randomness edhichaya nammude mudivugal varapogirathu adukkomma matter strength edhuvum selvadha விவேகமான விஷயம் அப்படின்றது இன்னும் அவங்கள பத்தி தமிழ்ல புத்தகங்கள் வரல. ஆனா நானும் ரூபி சார் எழுதின இதே வினாடி அடுத்த வினாடி அதே வினாடி இந்த புத்தகங்கள் எதிர்ச்சியா நடக்கிற விஷயங்களை தற்செயலா அல்லது ஜெயில செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாப்டர் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் படிச்சீங்கன்னா ரொம்ப பலனுள்ளதாக இருக்கலாம். ஸோ நம்ம வந்து உங்களுக்கான பதில நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். புத்தகம் இந்த தருணத்தில் வாழ்ந்தோமேனால் மிக சிறப்பான சாதனைகள் படைக்க முடியும். இந்த தருணத்தில் வாழ்ந்ததெல்லாம் நீங்க படித்து கலந்துக்குமாறும் அதை செயல்படுத்துமாறும் கேட்டுக்கொண்டு கிட்டத்தட்ட அனைவருக்குமே கல்வியை சொல்லி விடைபெறுகின்ற நேரம் வந்து சொல்லி உங்களுடைய வந்து
Thank you so much. Thank you. Okay. Today, it's my immense pleasure to propose the vote of thanks on this stage.